ஜீவநீரோடை ஊழியங்கள் விளங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. உறவு அவசியம். அதிகமான ஜபங்கள் மூலம் கவலையை மேற்கொள்ளலாம் என போதகர் ஒருவர் பிரசங்கித்தார். அதை கேட்ட பெண்மணி ஒருவர் சில வாரங்களுக்கு பின் அவரிடம் வந்து, ஜபங்கள் மூலமாக கவலைகளை மேற்கொள்ளலாம் என்கிற உங்கள் ஆலோசனை சரியானது அல்ல என்றார். எப்படி சொல்லுகிறீர்கள் என்று கேட்டபோது, நீங்கள் சொன்னபடி நான் மிக அதிகமாக ஜபித்தேன், ஆனால் என் கவலையோ போகவில்லை என்றார். ஜபம் கவலைகளிலிருந்து விடுதலை அடைய முக்கியமான ஒரு மருந்து என்பது மாறாத உண்மை. ஆனால் ஜபம் என்றால் என்ன என்ற தெளிவும் நமக்கு வேண்டும். ஏதோ ஒரு இடத்தில் அமர்ந்து யோகாசனம் செய்வது போல் தேவனுடைய பெயரை சொல்லி நாம் வேண்டுதல் செய்தால் அது ஜபமாகி விடாது. தொலைபேசியின் ஒரு புறத்திலிருந்து நாம் பேசும் போது மறுபுறம் ரிசீவரில் கேட்கிற இன்னொருவர் வேண்டும். மறுபுறத்தில் நாம் பேசுவதை கேட்க ஒருவர் இருக்கின்றார் என்ற நிச்சயம் இல்லாத நிலையில் நாம் எவ்வளவு பேசினாலும் எவ்வளவு சத்தம் எழுப்பினாலும் அதனால் பயனேதும் வருவதில்லை. எவ்வளவு ஜபிக்கின்றோம் என்பதை விட தேவனோடு எவ்வித ஒரு உறவோடு ஜபிக்கின்றோம் என்பதே மிக முக்கியம். தேவனோடு நாம் ஒரு உறவை கொண்டிருக்க வேண்டும். அந்த உறவை குறித்த நிச்சயத்தோடு ஜபிக்கும் போதுதான் ஜபங்களால் பெரிய விளைவுகளை காண முடியும். சிலர் எவ்வளவு ஜபித்தாலும் அந்த ஜப வேளையின் விளைவாக விசேஷ அமைதி, ஆறுதல், தைரியம், நம்பிக்கை எதையும் பெற முடிவதில்லை. ஏனென்றால் அவை பக்தி ஜபங்களாக இருக்கிறது என்று உண்மையான தேவ உறவின் விளைவாக ஏற்பட்ட பரிசுத்த ஜபங்களாக இல்லை. நம்மை முதலாவது பாவிகள் என உணர்ந்து பாவிகளை பரிவுடன் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரிடம் வர வேண்டும். நாம் மனம் திரும்பி ரட்சிப்பு நிச்சயம் பெறும்போது தேவனுடைய பிள்ளைகள் என்ற உறவுக்குள் வருகின்றோம். நாம் பிள்ளைகளாக வந்து தந்தையாகிய தேவனிடம் ஜெபிக்கும் போது தேவன் நம்முடைய இதய விண்ணப்பங்களை கேட்பது மட்டுமின்றி தம்முடைய பிரசன்னத்தினை இருதயத்திற்குள் விளங்க பண்ணி கவலைகள், பயங்கள், சோர்வுகள், பலவீனங்கள், குழப்பங்கள், மன போராட்டங்கள் யாவற்றையும் வெளியேற்றுகின்றார். அதனுடைய விளைவாக தேவ சமாதானம் நம்மை நிரப்ப ஆம். அடுத்த முறை நீங்கள் ஜெபிக்க செல்லும் போது ஒரு பக்திமானாக செல்லாமல் தேவனுடைய பிள்ளை என்ற நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு செல்லுங்கள். அங்கே நீங்கள் அறிய முடியாத ஒரு தேவனை அல்ல, உங்களுக்குள் அறிய முடிந்த ஒரு தந்தையின் அரவணைப்பை உணர்வீர்கள். சிந்தனைக்கு: கேட்கும் உரிமையை நீ வைத்துக்கொள். நல்லதை தெரிந்து தரும் உரிமையை தேவனிடம் விட்டுவிடு. கேட்கும் உரிமையை நீ வைத்துக்கொள். நல்லதை தெரிந்து தரும் உரிமையை தேவனிடம் விட்டுவிடு.